நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் நகராட்சி பகுதியில் திமுக சார்பில் ஒன்றாவது வார்டு உறுப்பினர் பதவிக்கு போட்டியிடும் ஏ ஜோயலை ஆதரித்து அமைச்சர் ராஜகண்ணப்பன் மற்றும் கேகேசி பிரபாகரன் பாண்டியன் பொதுமக்களிடையே வாக்கு சேகரித்தார். தமிழகத்தில் வருகின்ற 19ஆம் தேதி நகராட்சி மற்றும் பேரூராட்சி தேர்தல் நடைபெற உள்ளது. நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் ஒன்றாவது வார்டு திமுக சார்பில் போட்டியிடும் ஏ ஜோயல் அவர்களை ஆதரித்து கேகேசி பிரபாகரன் பாண்டியன் அவர்கள் பொதுமக்களிடையே வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது திமுக உறுப்பினர்கள் மற்றும் சேர்மன் ஆகியோர் உடனிருந்தனர். நான் அம்பாசமுத்திரம் நகராட்சி 1வது வார்டு வேட்பாளராக களமிறங்கியிருக்கேன். எங்களுடைய பகுதியில் நான் 32 வருஷமாக பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பொது வாழ்க்கையில் நேர்மையானவங்க நல்லவங்க வரணும், முத்திரை பதிக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய தலையாய நோக்கம். இந்த பகுதிக்கு என்னென்ன தேவை, 1வது வார்டில் என்ன குறைகள் இருக்குது, எது நம்மளால் அரசு திட்டங்களை கொண்டு வர முடியும், நகராட்சி மூலமாக என்ன செய்ய முடியும், தமிழக அரசு தளபதி ஸ்டாலினுடைய அரசினுடைய திட்டங்களை என்ன கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு சர்வே எடுத்து அதை நிறைவேற்ற முடியும். நகராட்சியை திமுக பிடிக்கிறது உறுதி. அந்த 1வது வார்டும் நாமே மக்களிடம் ஆதரவை பெற்று வந்தால் அநேக நன்மைகளை செய்யலாம் அப்படிங்கிற அந்த ஒரு ஆர்வத்தில் தான் நான் இந்த தேர்தலில் போட்டிருந்தேன். ரொம்ப சந்தோஷம் சார். நீங்கள் நிச்சயமாக நீங்கள் சொன்னதை விட அதிகமாக செய்வீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் மக்களும் காத்துட்ருக்காங்க. நிச்சயமாக நீங்கள் வெற்றி பெறணும்னு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் சார். ஒரு வார்த்தை, அதாவது சாதாரண அரசியல்வாதி அந்த மாதிரி முடியாததை அதை செய்வேன் இதை செய்வேன் அப்படின்னு சொல்கிறத விட அரசு நல்ல அரசு, திட்டங்கள் நல்ல திட்டங்கள், இதை சிந்தாமல் சிதறாமல் எந்த விதமான கமிஷனோ கரப்ஷனோ இல்லாமல் நேர்மையான முறையில் கொண்டு வந்து சேர்ப்பேன் அப்படிங்கிறத என்னுடைய வார்டு மக்களுக்கு என்னுடைய வாக்குறுதியாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.